ஐநா பொதுச்சபையில் செப்டம்பர் 27 தேதி பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 69 கூட்டம் வரும் செப்டம்பர் 24 தேதி துவங்கி அக்டோபர் 1 தேதி வரை நடக்கிறது. 200 நாடுகள் பங்கேற்கும் பொதுச்சபை விவாதத்தில் பல்வேறு நாடுகளின் அதிபர்கள், பிரதமர்கள், மன்னர்கள் உரையாற்றவுள்ளனர். ஐநா சபையின் பொது விவாதத்தில் முதலாவதாக பிரேசில் நாட்டு தலைவரும் அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் உரையாற்றுகிறார். செப்டம்பர் 27 தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அதே தினத்தில் சீனா, ரஷ்யா மற்றும் வங்கதேச தலைவர்களும் உரையாற்றுகின்றனர். ஐநா வெளியிட்டுள்ள உத்தேச பட்டியலில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவை சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே 2 பயணமாக ஞாயிறன்று பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்துக்கு செல்கிறார். நேபாளத்துக்கு 17 பின் இந்திய பிரதமர் இருதரப்பு உறவுகள் விஷயமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது இதுவே முதல்முறை என்பதால் அந்நாட்டில் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடியுடன் 7 அமைச்சர்கள், பல்வேறு தொழில்துறை தலைவர்கள், அதிகாரிகள் உள்பட 101 பேர் குழு இந்த பயணத்தில் இடம்பெற்றுள்ளனர். இதற்கு முன் கடந்த 1997 அப்போதைய பிரதமர் ஐகே குஜ்ராலின் நேபாள பயணத்துக்கு பின் இருநாட்டு தலைவர்கள் மத்தியில் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுகள் நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியேற்பு விழாவின் போது டெல்லி வந்திருந்த நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலாவின் அழைப்பை ஏற்று இந்த சுற்றுப்பயணத்தை மோடி மேற்கொள்கிறார்.